உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். நீ பொறுத்திருந்த பாருக்கண்ண கோமதி அம்மா, நீங்க உங்க பங்குக்கு சின்ராசு காணாம போனதை வச்சு துளசி வீட்டுக்குள்ள ஒரு ஆட்டம் ஆடுங்க. நான் ஊருக்குள்ள ஒரு ஆட்டம் ஆடுறேன். நீ என்னப்பா பண்ண போற? அம்மா, சின்ராசு சும்மா இல்லாம உலக உத்தம நாட்டம் ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் சொசைட்டில லோன் வாங்கி கொடுத்திருக்கான். அதுல இன்னும் முக்காவாசி பேரு பணத்தை கட்டாம தான் இருக்காங்க. அந்த பணத்தை எல்லாம் சுருட்டிக்கிட்டு சின்ராசு ஊரை விட்டு ஓடிட்டான்னு இந்த நல்லாத்தூர் முழுக்க போஸ்ட் அடிச்சு ஒட்டு. எந்த ஊர்ல அவன் இந்திரன் சந்திரன் பேர் வாங்கி அவன் கம்பீரமா சுத்திக்கிட்டு இருக்கானோ, அதே ஊருக்குள்ள அவன் கடங்கார் மோசடிக்கார் ஏமாத்த பேர் வழின்னு போஸ்டரை ஒட்டி அவன் அவமானப்பட வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த அவமானத்துக்கு பயந்துகிட்டே இந்த ஊருக்குள்ள திரும்ப வரணும்னு கனவுல கூட நினைச்சு பார்க்க கூடாது. இப்ப நீ சொன்னது மட்டும் நடந்துச்சு. அத்தோட சின்ராசு காலி. அதுக்கப்புறம் துளசிய நம்ம வழிக்கு கொண்டு வர்றது ரொம்ப ஈஸிதான். இதெல்லாம் நடக்கும்ல? ஏன் சந்தேகப்படுறீங்க? இதுக்கப்புறம் நம்ம நினைக்கிறது மட்டும்தான் நடக்க போகுது. துளசியும் ராஜபாண்டியும் இனிமே என்ன முயற்சி பண்ணாலும் சரி, யார போய் பார்த்தாலும் சரி, அவங்க நம்ம கிட்ட தோக்கறது கன்ஃபார்ம். நீங்க ஏதோ வெள்ள கிளம்பி இருந்தீங்க, நாங்க வந்து ஏதாவது தொந்தரவு பண்ணிட்டோமா? அட, என்ன பெரிய வேலை? இன்னைக்கு இல்ல நாளைக்கு பாத்துக்கலாம். என் மாவ துளசி வந்திருக்கா, என் மருமவ நீங்க வந்திருக்கீங்க, உங்களோட வேலை பெருசா என்ன? அப்புறம் சின்ராசு எப்படி இருக்கா? அப்படி ஏன் சின்ராசு வரல? ஏதாவது முக்கியமான சோழிய இருக்கா? அப்படியோ இல்லனா அவன் கூட வந்திருப்பார்ல. என்ன சாத்தா பதட்டமா இருக்கல? என்ன விஷயம் சொல்லு. என்னதான் சொல்ற? அண்ணே எங்க போச்சு, என்னாச்சுன்னு ஒரு விவரமும் தெரியல. தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்கன்னு எல்லார்கிட்டயும் விசாரிச்சு பார்த்துட்டோம், யாருக்குமே அண்ணனை பத்தி ஒரு விவரமும் தெரியலப்பா. ஒருவேளை சின்ராசு உங்களை பார்க்க இங்க வந்திருப்பாரோ, இல்லனா உங்களுக்கு எங்க போறேன் என்னன்னு மெசேஜ் கொடுத்திருப்பாரோன்னு தோணுச்சு. போன் பண்ணலான்னு தான் நினைச்சோம். ஆனா துளசிதான் உங்களையும் உங்க வைஃபையும் நேர்ல பார்த்து விசாரிக்கணும்னு சொன்னான். அதான் அம்மாடி, நீ அழகா துளசி. சின்ராசு நல்ல மனசுக்கு எதுவும் தப்பா பண்றாரு, நீ தைரியமா இரு. சின்ராசு எப்போ சொல்லுவா போல துளசினா தைரியம், நீயே இப்படி அழுத எப்படியாது? என் தைரியம், என் நம்பிக்கை எல்லாமே அண்ணா என் கூட இருந்தாதான் இருக்கும். அண்ணா இல்லனா என் உசுரே இல்லங்கிறப்போ தைரியமும் நம்பிக்கையும் எங்க இருக்கும்பா? எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அண்ணா என்ன இப்படி விட்டுட்டு ஒரே ஒரு நாள் தான் போயிருக்கு. அப்ப குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல. என் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டுதல நிறைவேற்ற போறதா சொல்லிட்டு நல்லபடியா திரும்பி வந்துச்சு. ஆனா இப்போ குடும்பத்துக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை ஆகி இனிமே எந்த சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்டாலும் நம்ம தங்கச்சி நல்லா இருக்காதோன்னு நினைச்சுக்கிட்டு இந்த தடவை என்ன விட்டு பிரிஞ்சு போயிருக்கு. இப்போ அது போன தடவை மாதிரி நல்லபடியா திரும்பி வந்துடுமான எனக்கு பயமா இருக்குப்பா.
யார் அந்த பாட்டி? குடும்பத்துல என்ன பிரச்சனை? அது அது வந்து எங்க அத்தை இருக்காங்கல்ல. அம்மா உன் கல்யாணத்தப்போ பிரச்சனை பண்ணாங்களே அந்த அம்மாவா? ஆமா அவங்க அப்பாட்ட என்னனோ சொல்லி குலதெய்வ கோயிலுக்கு சாமி கும்பிட போனப்ப பிரச்சனையை கிளப்பி விட்டாங்க. அது பெரிய வாக்குவாதம் ஆகி சின்ராசு என் அப்பா அடிச்சிட்டாப்ல. அது அது பார்த்துட்டு என் மனசு பொறுக்கல. என் அப்பா அடிச்ச சின்ராசு கூட இனிமேல் உறவே இருக்கக்கூடாதுன்னு நானும் என் அப்பாவும் முடிவு பண்ணி தொலைச்சிக்கிட்டையும் அம்மா கிட்டையும் சொன்னோம். அதுல இருந்து தொட்டு தொட்டு பிரச்சனை வளர்ந்துட்டே போச்சு. இப்போ கடைசியா சின்ராசு காணா போன அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்த சின்ராசு கிட்ட எங்க அப்பா உறவை முடிச்சுக்கணும்னு பஞ்சாயத்தை கூட்ட சொல்லி வெத்தலைய கொடுத்துட்டாரு. அதனாலதான் சின்ராசு மனசு உடைஞ்சு போய் மனசு ஒடிஞ்சு போயா அந்த மனுஷன் மனசு செத்து போயிருக்கும். யா செத்து போயிருக்கும். காதலிக்கும் போது மட்டும் இன்னைக்கு இருக்க பேச தெரியுது. கண்ணு குட்டி செல்ல குட்டி கொஞ்சம் தெரியுது. ஆனா கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் ஒரு பொண்ணை வச்சு உருப்படியா குடும்பம் நடத்த முடியாது. உன்னால சும்மா ராதா நான் உங்க ஆரம்பத்துல என்ன சொன்னேன்? பொக்கிஷ மாதிரி ஒரு பொண்டாடி கிடைக்க போறா நல்லபடியா வச்சு பாத்துக்கணும் சொன்ன. கல்யாண மண்டபத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னால உன்னை தனியா கூட்டிட்டு போய் எவ்வளவு புத்திமதி சொன்ன. சின்ராசுக்கும் துளசிக்கும் மனசுல ஒரு சின்ன கீரல் கூட விழக்கூடாதுன்னு அப்பெல்லாம் சரி சரினு சொன்ன. இப்ப ரெண்டு பேரும் மனசையும் ஒட்டு மொத்தமா கீழே போட்டு ஒடிச்சு நொறுக்கிட்டியா. இதுக்குதான் என் செல்ல கூட்டிய கல்யாணம் பண்ணியே தீர்வான்னு அடம் முடிச்சியா? அப்பா இல்லப்பா, இவர் என்ன பாத்துக்கிறதுல ஒரு குறையும் இல்லப்பா. அவர் எதுவும் சொல்லாதீங்கப்பா. இல்ல இல்ல தோழிமா, விடு. அவர் என்ன பேசட்டும், அடிக்கட்டும், என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம். அதுக்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அண்ணன் தங்கச்சிய பிரிக்க நினைச்ச பாவத்துக்கு அது தண்டனையா? அவர் என்ன செருப்பால் அடிச்சா கூட நான் வாங்கிப்பேன். என்ன ராஜபாண்டி, எல்லாம் தெரிஞ்ச மனுஷனா இருக்க திரும்ப திரும்ப தப்பு பண்ணிட்டே இருக்கியா? வீட்டில் இருக்க பொம்பளைங்க பெரியவங்க முன்ன பின்ன வார்த்தையை விட்டாலும் நீக்க வேண்டியது நீக்கி சேர்க்க வேண்டியதை சேர்த்து கட்டுக்கோப்பா குடும்பத்தை கொண்டு போக வேண்டியது நம்ம கையில தான் இருக்கு. அதுல போய் கோட்டை விடலாமாயா? நீ ரைஸ் மில்ல தானே வச்சிருக்க? அந்த மெஷின்ல நெல்ல போடும் போது உமி தனியா அரிசி தனியா பிரிச்சு எடுக்குது இல்ல? அந்த மாதிரி பிரச்சனைய மனசுக்குள்ள போட்டு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தனித்தனியா பிரிச்சு பார்க்க தெரியணும் இல்லையா? நீங்க பண்ண ஒரு தப்பால ஒரு நல்ல மனுஷன் எங்க போனான்னு கூட தெரியலையா?